வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் டெக் தமிழ். இன்னைக்கு இதுவரை யாருமே பண்ணாத டிஃப்ரெண்டான ஒரு டெக் வீடியோ பண்ண போறோம். அது என்ன வீடியோனா டிவைஸ் டூர். ஓகே வாங்க வீடியோ. நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரைமரி மொபைலை பார்த்துருவோம். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ரைமரி மொபைல். இது வந்து கார்பனோட கார்பன் டைட்டானியம் மேக்ஃபைங்கிற மொபைலு. இந்த மொபைலில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா 2015 மாடலு. நான் 17 வாங்கினேன். 3G மொபைல் தான். இதில் IR பிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, செல்ஃபியில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2GB ரேம், 16GB இன்டர்னல் உள்ள ஸ்டோரேஜ். சரி ஓகே, இப்போ இந்த ஃபோனை விட்டுட்டு என்னோட வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபோனு, என்னோட வீட்டில் இருக்கிறவங்களோட டிவைசஸை பார்த்துருவோமா? இதோ ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இது என்னோடய அம்மாவோட மொபைலு. இது வந்து சாம்சங் கேலக்ஸி J1. ஓகேவா? அடுத்து இது வந்து ஐபேடு த்ரீ மினி. ஓகேவா? இது வந்து என்னோடய சிஸ்டரோடது. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னால் iOS 9.3.6 இதில் ரன் ஆகிட்டுருக்கு. 16GB உள்ள இது, 16GB ஒய்ஃபை மாடலு. 7.9-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸி J2. இது J1, இது J2. இது வந்து நம்ம மாலிக்கோட ஃபோனு தான். என்கிட்ட ஐஃபோன் வீணாக போனப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இந்த பேட்டரி கிடைக்கல, பேட்டரி ப்ராப்ளம் ஆச்சு. இது அப்போ வந்து மாலிக் தான் இந்த ஃபோனை கொடுத்துருந்தார். இதை தான் நான் இப்போயும் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து இது வந்து கீகாயோட K27 மாடல், பேசிக் ஃபோன் தான். இதில் வந்து என்னன்னா, என் ஃபாதரோட BSNL சிம்மை போட்டு வச்சு மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணி அன்லிமிட்டட் கால்ஸ் மட்டும் அதில் போட்டு பேசிக்கிறதுக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அத்தா ஃபாரினில் இருக்காங்க, அவங்க வச்சுருக்கிற ஃபோன்ஸாக இப்போ இந்த வீடியோவில் காட்ட முடியாது. சரி இப்போ இதை முடிச்சுருவோம். அடுத்து என் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டிவைசஸை பற்றி பார்த்துருவோமா? என்னடா வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதை தான் ஃபஸ்ட்டு காட்டலான் இருந்தேன். இது என்னோட பழைய பிவிபி. இதில் வந்து பேட்டரி உப்பி இருக்கிறதுனால இது வந்து இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை. இது வந்து சிடி போட்டு விளாட்லாம், சிடி போடாமல் விளாட்லாம். இதை இதோடு முடிச்சுக்குவோம். இது ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து இந்த இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஃபோனு காமிச்சா பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கார்பனோட K2 இந்தியன். இந்த மொபைல் வந்து இதுலேயும் பேட்டரி உப்பி போனதுனால இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோன் மாறியாச்சு. அடுத்து இது வந்து சாம்சங் கேலக்ஸி Pocket 2, பாக்கெட்டோட செகண்ட் ஜென்ரேஷன் மொபைல். இது இதில் என்னன்னா, இந்த சார்ஜிங் போர்ட்டு வீணாக போச்சு, அதுலேருந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து இது ஐபோடு. ஐபோடில் எந்த ஜென்ரேஷன்னு தெரியலை. இதில் கேமராவும் கிடையாது, ஒய்ஃபையும் கிடையாது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சார்ஜிங் போர்ட் வந்து உள்ளே உள்ளது படும் டேமேஜ். இது ரொம்ப உடஞ்சனால இதில் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இதை மாற்றினா தான் அது வேலை செய்யும். அடுத்து இது இன்னும் ஐபோடு. இதில் வந்து ஒய்ஃபை இருக்குது, கேமரா இருக்குது, iOS 6.1.6. இதில் என்னன்னா, இதில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. இது சார்ஜ் போட்டால் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஆனால் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து கார்பன் விஸ்டா 4G, இதுவும் கார்பன் மொபைல் தான். இது என்னன்னா, இது வந்து 4G மொபைலு. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, டச் ஸ்க்ரீன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கீழே உள்ள பட்டன்ஸ் வேலை செய்யாது. அப்புறம் வந்து இந்த ஃபோன் பேசுவோம்ல, இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ ஃபோன் பேசினா ஸ்பீக்கரில் மட்டும்தான் போட்டு பேச முடியும். அடுத்து ஓகே, அடுத்து இதான் என்னோடய ஐபேடு. இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஐபேடு. இது வந்து ஐபேடு செகண்ட் ஜென்ரேஷனு, ஐபேடு 16GB வேரியண்ட்டு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, ப்ராசஸர் வந்து A5 கொடுத்துருக்காங்க, 9.7-inch டிஸ்பிளே. இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த பாருங்கள், டிஸ்பிளே நல்லா உடச்சிவிட்டேன், நான் தான் உடைச்சேன். இது உடஞ்சதுலேருந்து இந்த இடத்துலலாம் டச்சு வேலை செய்யாது, மற்றபடி எல்லா இடத்துலையும் டச்சு வேலை செய்யும். ஆனால் நான் இது கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். iOS 9.3.6 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து ப்ராசஸர் வந்து A5 கொடுத்துருக்காங்க, அந்த ஐபேடு 3 mini A7 ப்ராசஸரு. ஓகே, அடுத்து கடைசியாக இந்த மொபைலுக்கு வருவோமா, iPhone 6 Plus. இதான் என்னை ரொம்ப வச்சு செஞ்ச மொபைல் நான் சொல்லுவேன். இந்த மொபைல் வந்து இந்த இயர் தான் இந்த பிப்ரவரி மந்தில் வந்துச்சு. வந்து ஒரு சில மாதங்கள்லேயே இந்த மொபைல் வந்து வீணாக போயிடுச்சு.
இதுக்குன்னு நான் இந்த மொபைலை நான் ரொம்ப வச்சு செஞ்சுருக்கிறதுனால இந்த இந்த ஃபோனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார்